மகாராஷ்டிராவில் தீபாவளிக்கு பின்னர்தான் ஆட்சி அமைக்கும் நடவடிக்கைகள் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து நமது சிறப்பு செய்தியாளர் சலீம் தரும் தகவல்களை இப்போது கேட்கலாம். மகாராஷ்டிராவை பொறுத்தவரை மக்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்கள். காரணம், அடுத்து யாரோட கூட்டணி மகாராஷ்டிராவில் அமையப்போகிறது? பாஜக சிவசேனா கூட்டணி சரி வருமா, இல்லை பாஜக தேசியவாத காங்கிரஸோட கூட்டணி சேருமா, அல்லது மகாராஷ்டிராவிற்கு அடுத்து யார் தான் முதலமைச்சராக ஆட்சிக்கட்டிலில் அமரப்போகிறார்? இப்படி பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருப்பதனால்தான் இந்த குழப்பம். ராஜ்நாத் சிங் கையில் தான் பாஜக இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. மகாராஷ்டிரா போய் எம்எல்ஏ கிட்ட மீட்டிங் போட்டு யார் முதலமைச்சர் அப்படிங்கிறத ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் முடிவு பண்ணணும். பட் ராஜ்நாத் சிங் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, நான் வந்து தீபாவளி முடிகிற வரைக்கும் மகாராஷ்டிரா போக மாட்டேன், தீபாவளி முடிஞ்ச பிறகு தான் மகாராஷ்டிரா மும்பைக்கு போய் பேசி முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். இது மட்டுமில்ல, இன்னொரு பக்கம் சிவசேனா ரொம்ப அமைதியாக இருந்து வராங்க, பாஜகவும் அமைதி காக்கிறாங்க, தேசியவாத காங்கிரஸ் இன்னொரு பக்கம் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள், காங்கிரஸும் என்னதான் நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறாங்க. இப்பொழுது நாம் திரு சுந்தர் அவர்கள்கிட்ட கேட்கலாம். அவர் தமிழ்நாட்டிலிருந்து மும்பை வந்து குடியேறி 40 வருடம் ஆகிறது, 20 வருடம் பாஜகவில் இருந்திருக்கிறார், இப்பொழுது காங்கிரஸ் கட்சியில் இருந்து வருகிறார். சார், நீங்க சொல்லுங்க, மகாராஷ்டிராவில் நடைபெறும் குழப்ப நிலைக்கு யார் காரணம், இதற்கு என்ன காரணம், ஏன் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி நீங்களே என்ன பண்ணிருக்கீங்க, தேசியவாத காங்கிரஸ் அணுகி சிவசேனாவை ஆட்சி கட்டிலில் அமர்த்த முடிவு செய்திருக்கிறீர்கள். இது தேசியவாத காங்கிரஸே சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ இன்னொரு பக்கம் பாஜக சிவசேனாவோட தான் கூட்டணி சேருவேன் ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்றாங்க, கூட்டணியும் சரி வரல, ஏன் இந்த குழப்ப நிலை? மகாராஷ்டிரா அரசியலை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதை வந்து மகாராஷ்டிரா அரசியல் இன்னைக்குள்ள சூழ்நிலை எப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னாக்கோ, 122 சீட்டு அவங்க வாங்கி இந்த சீட்டு வந்து மக்கள் அளித்த வாக்கை வந்து நம்ம கணக்கு பண்ணையில் அது 288 சீட்டில் 145 சீட்டு வேணும். அப்படி இருக்கிறதுனால இந்த மூணு பேர், அதாவது வந்து சிவசேனா காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் மூணு பேரும் சேர்ந்தால் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு சீட்டு பெரும்பான்மை இருக்குது. அதை வச்சு ஒருவேளை அப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இதை யோசிக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் ஆகாது. இதில் வந்து மக்கள் இப்போ தச்சமே குழம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து மோடி வந்து பிரதமர் மோடி வந்து அவர் எந்த குழப்பத்திலையும் இல்லை, அவர் முதலேருந்தே கிளியராக தான் இருக்கார். பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி அமைக்கும், பாரதிய ஜனதா கட்சி வந்து ஆட்சி அமைக்கும்ங்கிறதுக்கு யார் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே வந்து மானசீகமாக சொல்லிட்டார். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ, நீங்கள் பாம்பேயில் பெரிய பெரிய பேனர் போஸ்டர் வச்சுருக்காங்க, அதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கோ மோடி கூட தேவேந்திர பட்னாவிஸ் போட்டோ மட்டும் இருந்துச்சு. அப்படி இருந்துச்சுனாவே அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கோ, அது மோடியினுடைய உள்ளார்ந்த ஒரு கருத்து, அந்த கருத்தை தான் கடைசி வரைக்கும் அவர் நிறைவேற்றுவார். அதை நிறைவேற்றுறதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார். சார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாஜக காலம் தாழ்த்துவது, அமைதி காப்பது, சிவசேனாவை அடிபணிய வைக்கவே அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு. மும்பையிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பிரபுவுடன் சலீம்.